வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சமையல் சோடா உப்பில் என்னென்ன க்ளீனிங்கெல்லாம் பண்ணலான்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு வந்து நல்லா சப்போர்ட் கொடுத்துட்டுருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் பேஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீனிங்கெல்லாம் எப்படி பண்ணலான்னு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் ஆணியெல்லாம் அடிச்சிட்டு இடத்துல வந்து ஆணி எடுத்ததுக்கப்புறம் அங்கே ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து ஈஸியாக வந்து சரி பண்ணலாங்க. இந்த மாதிரி பேஸ்ட் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் எடுத்து அந்த ஓட்டைக்குள்ளே வச்சுட்டு நல்லா வந்து பூசி விட்டுறலாம். இந்த மாதிரி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஓட்டை இருந்த இடமே தெரியாதுங்க பாருங்கள். சூப்பராக வந்து ஒரே செகண்டில் வந்து நமக்கு வந்து அந்த ஓட்டை வந்து அடைஞ்சிருச்சு. இதுலேயே வந்து இன்னொரு டிப்பும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாங்க, அதையும் வந்து இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சோப்பு எடுத்துக்கணுங்க. சோப்பு எடுத்துக்கிட்டு அந்த சோப்பு வந்து கொஞ்சமாக அந்த ஹோலில் வந்து போட்டுவிட்டு அமுத்தி விட்டுட்டு சரி பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு அந்த ஓட்டை இருந்த இடமே தெரியாதுங்க. இந்த ரெண்டுமே வந்து பெஸ்ட்டாக இருக்குதுங்க. உங்களுக்கு வந்து அங்கங்கே வந்து ஏதாவது ஆணி அடித்ததை கழட்டிட்டு அசிங்கமாக அங்கங்கே ஓட்டை ஓட்டையாக தெரிஞ்சுதுன்னா இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு டிப் வந்து யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். இப்போ பேஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம க்ளீனிங் பண்ண போகிற செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சுவிட்ச் போர்டு இருக்குது இல்லைங்களா, சுவிட்ச் போர்டுக்கு சுற்றிலையும் வந்து நம்ம கை வச்சு வச்சு வந்து சுவிட்ச் போடுவோம். அப்போ அந்த சுவிட்ச் போர்டு சுற்றி வந்து அழுக்கு இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற அழுக்கு வந்து ஈஸியாக போக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி டூத்பேஸ்ட் கொஞ்சமாக எடுத்துட்டுங்க, பழைய ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுறலாம் பாருங்கள். ஜஸ்ட்டு சும்மா லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதும், நமக்கு அந்த அழுக்கு ஃபுல்லாக வந்துடுது பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு துணியில் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா, மொதல் இருந்த செவருக்கும் இப்போ நம்ம க்ளீன் பண்ண அந்த ஒயிட் செவரும் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம சுவிட்ச் போர்டுக்கு சுற்றிலே இருக்கிற செவரெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதுலேயே பார்த்திங்கன்னா வந்து நம்ம எதாவது பென்லெல்லாம் கிறுக்கியிருக்காங்க, க்ரையான்ஸில் கிறுக்கியிருக்காங்கன்னா இதே மாதிரி நம்ம கொஞ்சம் பேஸ்ட் எடுத்து அந்த குழந்தைங்க கிறுக்கு நேரத்தில் வச்சு நம்ம தேய்ச்சோம்னா அந்த செவத்தில் எழுந்தது எல்லாமே போயிருங்க. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிட்டு காட்டுறேன், செவர் வந்து எப்படி புதுசாக அடித்த மாதிரி ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். தேர்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணாடியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, கண்ணாடியெல்லாம் ரொம்பவே கரைப்பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா பளிச்சுன்னு வந்து நமக்கு ஃபேஸ்லாம் வந்து தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துங்க, கண்ணாடியில் போட்டுட்டு லைட்டாக வந்து தண்ணி தெளித்து நல்லா இந்த மாதிரி வந்து எல்லா பக்கம் தேய்ச்சி விட்றலாங்க. அவ்வளோதான், எல்லா பக்கம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள் நம்ம துடைக்கிறப்ப எப்படி வந்து கண்ணாடி பளிச்சுன்னு இருக்குதுன்னு பாருங்கள். அதுவும் வந்து நம்ம பாத்ரூமில் வந்து வாஷ் பேஷன் கிட்டே இருக்கிற கண்ணாடியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து தண்ணியெல்லாம் தெறிக்கும், அங்கங்கே வந்து நமக்கு கரை மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்ணாடி அப்படியே வந்து பளிச்சுன்னு இருக்கும். அடுத்து ஃபோர்த்து டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வண்டியிலெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி முகப்பு கண்ணாடி இருக்கும் இல்லைங்களா, அது வந்து நல்லா பளிச்சுன்னு இல்லை, கொஞ்சம் நமக்கு அழுக்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பேஸ்ட் வச்சு ஒரு தடவை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு சுத்தமான துணி வச்சு தொடச்சி விட்ருங்க பாருங்கள், அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். ஸோ இது இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி நம்ம பைப்புலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரை பிடிச்ச மாதிரி இருக்கும், அதுவும் உப்பு தண்ணி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோன்னா பைப்பில் வந்து ஈஸியாக கரை படிஞ்சிருங்க, வெள்ளை வெள்ளையாக இருக்கும் அங்கங்கே. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பைப்புக்கு வந்து நம்ம ஈஸியாக வந்து இந்த பேஸ்ட் வச்சு க்ளீன் பண்ணிடலாங்க பாருங்கள். பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து நல்லா தேய்ச்சி விடலாம். இந்த மாதிரி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நமக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும், அந்த கரை படிஞ்சது எல்லாமே போயிருங்க. இந்த டிப் வந்து நம்ம இப்போ கிச்சன் பைப்பில் மட்டும் இல்லைங்க, பாத்ரூமில் யூஸ் பண்ணுற பைப்பு, நம்ம வந்து வாஷ்பேஷனில் யூஸ் பண்ணுற பைப்பு, எதுவாக இருந்தாலும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப்பாக இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே வந்து நல்லா இருக்குதுங்க. புது பைப்பு எப்படி ஷைனிங்காக இருக்குமோ அந்த மாதிரி நமக்கு வந்து ஷைனிங்காக இருக்குதுங்க பாருங்கள். நான் தேய்ச்சிட்டு உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன். அதே போலேயே வந்து பைப் எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறோமோ அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட் வச்சு எல்லா பக்கம் நல்லா தேய்ச்சி கழுவி விட்டோம்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பளபளன்னு இருக்கும், ஷைனிங்காக இருக்குங்க. ஸோ பைப்பு அதே மாதிரி சிங்க்கு இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கிற எல்லாமே வந்து நம்ம கழுவுறதுக்கு வந்து ஷைனிங் ஆக்கிறதுக்கு இந்த பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ கழுவுறப்பவே பாருங்கள் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். அந்த பைப்போட அடிப்புறத்தில் வந்து அவ்வளோ நமக்கு உப்பு தண்ணி கார படிஞ்சிருந்தது, இப்போ பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு முகமே தெரிகிற மாதிரி ஷைனிங்காக ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப வந்து சிம்பிளான ஒரு டிப்பு தாங்க இது, ஆனால் வந்து அதோடய பலன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பாருங்கள் சிங்கையும் கழுவி விட்டுட்டு காட்டுறேன். நம்ம நார்மலாக வந்து மற்ற பொருட்கள் வச்சு கழுவுறப்ப இருக்கிறத விட இதில் அந்த ஷைனிங் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள்.
இப்போ அதே மாதிரியே பைப்பு கீழே வந்து டைலில் வந்து நம்ம உப்பு தண்ணி கரை படிஞ்சிருக்குது பாருங்க. அந்த மாதிரி டைலில் படிஞ்ச உப்பு தண்ணி கரை போகிறதுக்கும் வந்து இதே பேஸ்ட்டையே யூஸ் பண்ணலாங்க. இப்போ பாருங்க, நான் அந்த இடத்துல வந்து பேஸ்ட் வச்சு நல்லா தேய்ச்சி விட்றேன் ஸ்க்ரப்பர் வச்சு. உங்களுக்கு தேய்க்கிறப்பயே தெரியுது பாருங்க, அந்த பைப்பு கீழே இந்த உப்பு தண்ணி கரை போயே போயிடுச்சு பாருங்க. இப்போ கழுவி விட்டு காட்டுறேன் பாருங்க. பாருங்க அந்த டைல் வந்து இப்போ ஒயிட்டாக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ஸோ பைப்பு சிங்க்கு பைப்பு கீழே இருக்கிற டைல்ஸில் இருக்கிற கரை இது எல்லாமே வந்து இது போயிடுங்க. இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. சுவிட்ச் போர்டு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணலாங்க. சுவிட்ச் போர்டு வந்து நமக்கு ஈஸியாக அழுக்காயிரும். அதுவும் பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருக்கிற சுவிட்ச் போர்டாக இருந்துச்சுன்னா கேட்கவே வேண்டாம். அங்கங்கே வந்து நமக்கு அழுக்குன்னு கரையெல்லாம் நிறைய இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா பழைய ப்ரஷ் வச்சு நம்ம வந்து பேஸ்ட் வச்சு சுவிட்ச் போர்டு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு நல்லா ஒரு துணி வச்சு தொடச்சி விட்டுறலாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி சுவிட்ச் போர்டு க்ளீன் பண்ணுறப்ப மெயின் வந்து ஆஃப் பண்ணிடுங்க, அதுதான் சேஃப்டி. மெயின் வந்து ஆஃப் பண்ணாமல் இந்த க்ளீனிங் வந்து பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், நான் தேய்ச்சி விட்டுட்டு தொடச்சி உடனே உங்களுக்கு அந்த சுவிட்ச் போர்டு எவ்வளோ க்ளீனாக இருக்கிறது தெரியுது பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமான ஒரு ஒயிட் துணி ஒன்று இருந்துச்சுன்னா அதை வச்சு தொடச்சி விட்டுறேன். ஸோ இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு பேஸ்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இதுக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து பேஸ்ட் எடுத்து கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதை யூஸ் பண்ணி அந்த டைல்ஸ் ரெண்டு டைல்ஸ் நம்ம அட்டாச் பண்ண இடம் இருக்கு இல்லைங்களா, நடுவில் அந்த கேப்பு, அந்த கேப்பில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அந்த இடத்துலலாம் வச்சு நம்ம பழைய ப்ரஷ் வச்சு தேய்ச்சி விட்டோம்னா அந்த கேப்பில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிருங்க. இப்போ வந்து நான் கிச்சனில் இருக்கிற டைல் வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி வந்து நீங்கள் பாத்ரூமில் இருக்கிற டைல்ஸ் கேப்பில் எல்லாம் இருக்கிற சேர்ந்து இருக்கிற அழுக்கு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி பேஸ்ட் வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணலாங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேப்பில் இருக்கிற அழுக்கு தான் நமக்கு பார்த்தோன்னே வந்து டைல்ஸில் அழுக்காக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி கிளாஸ் டாப் அடுப்பாக இருந்தாலும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அடுப்பாக இருந்தாலும் ஷைனிங்காக ஆகிறதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியில் கலந்து அந்த தண்ணி சும்மா லைட்டாக தொடச்சி விட்டுட்டுங்க. நல்லா அந்த பழைய ப்ரஷ் வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு ஒரு துணி வச்சு தொடச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் டாப்பு ஸ்டவ்வாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா அந்த கிளாஸ் வந்து சுத்தமாகுதுங்க. அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டவ்வாக இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லாவே ரிசல்ட் கொடுக்குதுங்க. ஸோ வந்து கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பேஸ்ட்டு ப்ளஸ் தண்ணி வச்சு க்ளீன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டிப்பு. இப்போ கடைசி டிப் என்னன்னு பார்க்கலாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பூஜ் ரூமுக்கு கீழே வந்து நம்ம இருக்கிற சுவிச் போர்டில் அதே மாதிரி நம்ம சூடம்லாம் ஏற்றிட்டு தீபம்லாம் பற்ற வைக்கிற இடத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் செவத்துல எல்லாம் கரை பிடிச்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி நம்ம புகையினால் ஆன கரையாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த பேஸ்ட்டு ப்ளஸ் தண்ணி வச்சு தேய்ச்சி தொடச்சி விட்டிங்கன்னா போயிருங்க ஈஸியாக. ஸோ இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேஸ்ட்டு வச்சு நம்ம எப்படியெல்லாம் க்ளீனிங் பண்ணலான்னு ஷேர் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளுடைய ஃப்ரெஷ்தமிழ் விளாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனும் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு டான்னு நோட்டிஃபை ஆகும். மறுபடியும் நான் உங்களை வேறொரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான நிறைய பேர் கேட்குற வீடியோ கூட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.